நான் உன்னை கொன்னேன்னு வச்சுக்க, இந்த நிதியாண்டின் சிறந்த கேவலமான சாவு உண்டா இருக்கும். ஊடகங்கள் கொடுத்த இந்த வரவேற்பை நான் பார்க்குறேன். ஊடக நம்ப அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. ஏன்னா உங்களுடைய வாழ்த்து தான் ஒரு படத்தை வந்து அடுத்த கட்டம் கொண்டு போகுது. இந்த படம் வந்து இன்றைக்கி நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 130 ஸ்க்ரீனில் தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுது. தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கே தெரியும், கில்லி வேவ் ஒன்று போயிட்டுருக்கு. அந்த கில்லி வேவ் பற்றிலையும் இப்போ வந்து ஒரு நொடி படமும் அதுக்கான ஒரு ஸ்பேஸ் அடையணும்னு எதிர்பார்த்துட்ருக்கு. அந்த வரவேற்பை நீங்கள் திரையரங்களை கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். நாளைக்கு வெளியே வர ரத்தனம் படத்துக்கும் வரவேற்பை கொடுக்கணும் நீங்கள். ஸோ எல்லா புதுப்படங்களுக்கும் நீங்கள் வரவேற்பு எப்படி கில்லி படத்துக்கு ரொம்ப அருமையாக ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்களோ ஆடியன்ஸ், அதே மாதிரி நாளைக்கு வரவேற்பு வர எங்கள் படம் ஒரு நொடிக்கும் ரத்தன படத்துக்கும் உங்கள் வரவேற்பு இருக்கணும் அப்படின்னு உங்களை எல்லாரும் கேட்டுக்கிறேன். ஊடக நண்பர்கள் புதுப்படங்களை வரவேற்று நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுங்க. எப்படி ஒரு நொடி படம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதே மாதிரி அடுத்தடுத்து வர படங்களும் வெற்றி படமாக வச்சு தமிழ் சினிமாவுக்கு ரெவேலாக இந்த வாரம் வெளிவரப்போகிற படங்கள்லாம் அமையணும்னு வேண்டிக்கிறேன். அண்ட் ஊடக நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை மிக்க நன்றி. என்னுடைய கூட தயாரிப்பாளர்கள், இயக்குனர், நடிகர்கள் இவங்க எல்லோருக்கும் இதை வந்து பேர் சொல்லிட்டு போனால் ரொம்ப நேரம் ஆகும். ஸோ மணிவரம்பனுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். ரொம்ப சிறப்பான ஒரு வேலை பண்ணி இவ்வளோ பெரிய அப்ரிசியேஷன்லாம் வந்துன்னா அதுக்கு டோட்டலாக நான் ஏற்கனவே ப்ரெஸ் மீட்லேயே சொல்லியிருந்தேன், மணிவர்மன் தான் காரணம். இந்த படத்தை மணிவர்மன் நம்பி எடுத்த மதுரை அழகர் சாருக்கும் ரிதீஷ்க்கும் என்டையர் குழு தமனுக்கு வந்து எல்லாரும் வந்து கேட்குறாங்க, தமன் இப்படி எங்கே இந்த டேலண்ட் இவ்வளோ நாள் மறைஞ்சிருந்ததுன்னு கேட்குறாங்க. அப்படி ஒரு மிகப்பெரிய டேலண்ட்டாக தமனுக்கு இந்த படம் வெற்றி கண்டிப்பாக அமையும். தமன் மட்டும் இல்லை, இந்த என்டையர் குழுக்கு, சஞ்சய் மாணிக்கம், எடிட்டர், சினிமாட்டோகிராஃபர் எல்லோருக்குமே இந்த படம் பேர் கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்க நம்புகிறேன். மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். சார் பேசிட்டுமே சொல்லுங்க சார். கேளு 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 சார். ஒன்றும் இல்லை சார், இப்போ நீங்கள் கில்லி வேவுன்னீங்க, இப்போ நெக்ஸ்ட் அடுத்தவரை வந்து பில்லாக வரப்போகுது சரிங்களா. இப்போ புது படத்தெல்லாம் வந்து பழைய படம் வந்து ரொம்ப, ஏன்னா ஒரு புது ப்ரொடியூசருக்கு வந்து ரொம்ப பிரச்சனை கொடுக்குறாங்க. அது நீங்களாம் வந்து எடுத்து சொன்னீங்கன்னா, ஏன்னா அதெல்லாம் பல வருஷமாக படம் பார்த்தது, ஸ்க்ரீன்லேயும் பார்த்துருக்கோம், டிவிலையும் பார்த்துருக்கோம், 11 தடவை பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் வந்து நீங்கள் எதாவது சொல்லலாம்ல சார், இப்போ எங்கள் படம் வந்து ரிலீஸ் பண்ணுங்க கொஞ்சம் இல்லை, நீங்களே வந்து பெருமையாக பேசும்போது அது வந்து பெருமையாக பேசுறதுக்கு இல்லை. இன்றைக்கி தமிழ்நாடு இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா திரையரங்கு மக்கள் வரணும் ஃபஸ்ட்டு, அதுதான் முக்கிய நோக்கம். அது ரீரிலீஸ் மூலமாக இருந்தாலும் சரி, புதுப்படமாக இருந்தாலும் சரி. அதனால் இன்றைக்கி என்ன பொறுத்தவரை என்னென்னா, ஒரு கில்லி மூலமாக இவ்வளோ பேர் வந்து படம் பார்க்கும்போது ஒரு நல்ல படம் வந்து எல்லோரும் பார்ப்பாங்க. அது கில்லின்றது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன், ஒரு ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்கு. எல்லோருமே வந்து மலையாள சினிமா தான் தமிழ் சினிமாவில் வந்து மக்கள் கொண்டாடுவாங்க சொல்லும்போது, இல்லைங்க நாங்கள் வந்து கில்லி மாதிரி ஒரு கமர்ஷியல் என்டர்டெயினர் கொடுத்தா நாங்கள் கொண்டாடுவோம்னு சொல்கிறாங்களே, அந்த ஆடியன்ஸை நம்ம மதிக்கணும். அவங்களுக்கே மதிக்கிற மாதிரி நம்ம படங்கள் கொடுக்கும்போது நம்ம படத்தையும் ஆடியன்ஸ் வரவேற்பாங்க நம்பிக்கையில் தான் இருக்கேன். அதனால் தொடர்ந்து ரீரிலீஸ் வரட்டும், தப்பு இல்லை. ஆனால் நல்ல படங்கள் வரும்போது ஆடியன்ஸு அந்த படங்களையும் கொண்டாடணும், ஒன்லி ரிலீஸ் மட்டும் இல்லாமல் நல்ல படங்களையும் கொண்டாடணும் தான் வேண்டிக்கை நான் கேட்டுக்கிறேன். இல்லை சார், தேட்டருக்காரங்களே வந்து புது படத்துக்கு வந்து தேட்டர் கொடுக்க மாட்டாங்களே, இன்னும் ரீரிலீஸ் படங்களே எங்களுக்கு போதும், மேக்ஸிமம் போதும், நாங்கள் பார்த்துக்கிறோன்றாங்களே. அது அப்படியெல்லாம் சொல்ல, அப்படி சொன்னால் நம்ம படத்துக்கு தெரியறதுக்கு கிடைச்சிருக்கூடாது. இப்போ ஒரு 130 ஸ்க்ரீன் நம்மளுக்கு தமிழ்நாட்டில் வந்திருக்குன்னா நாங்கள் பிளான் பண்ணது அவ்வளோதான், 120 150 நான் சொல்லிட்டு இருந்தேன், 130 ஸ்க்ரீன் வந்திருக்குல்ல, இது டேக் ஆஃப் ஆகணும் ஃபஸ்ட்டு. சரி, முக்கியமான விஷயம்னா எத்தனை ஸ்க்ரீன் கிடைக்குதுன்றது முக்கியமே இல்லை. நண்பர்களுக்கு சொல்கிறேன், எத்தனை ஸ்க்ரீன் கிடைக்கிறது முக்கியமே இல்லை, அந்த ஸ்க்ரீனில் ஆடியன்ஸ் வந்தாங்களா அதுதான் முக்கியம். அந்த ஸ்க்ரீனுக்கு ஆடியன்ஸ் வராமல் நம்ம படம் இருக்கா, அவங்க வந்துட்டாங்கன்னா அந்த ஸ்க்ரீன் இப்போ 130 ஸ்க்ரீன் நாளைக்கு 200 ஸ்க்ரீனாக மாறும், 250 ஸ்க்ரீனாக மாறும். அப்போது கண்டென்ட் தான் ஃபைனலி ஆடியன்ஸ் உள்ளே கொண்டு வருது. இன்றைக்கி நம்ம கில்லி வேவ் ஏன் சொல்கிறேன்னா, அது வந்து மக்களை திருப்பி கொண்டு வந்து இருக்கிறது வரைக்கும் எல்லாருக்குமே சந்தோஷம். தமிழ் சினிமாவில் இருக்க எல்லோருக்கும் என்னென்னா, பரவாயில்ல தமிழ் சினிமாவுக்கு மீண்டும் ஆடியன்ஸ் வந்துட்டாங்க, அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனில் தான் நான் பேசிகிட்ருக்கேன். ஏன்னா ஆடியன்ஸ் வந்துட்டாங்கன்னு வரும்போதே நம்ம படத்து மேலே நம்பிக்கை வருது, நல்ல கண்டென்ட் நம்ம கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக ஆடியன்ஸ் வந்து இந்த படத்துக்கு வந்துடுவாங்க நம்பிக்கையில் நம்ம காத்துக்கோம். இப்போ நீங்கள் நல்ல படம் கொடுத்துருக்கீங்க சார், சூப்பராக இருக்கும் படம், சரிங்க ஃபஸ்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து இது மாதிரி படம் போயின்னு இருக்கும்போது உங்கள் படத்தை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கம்மி பண்ணுற மாதிரி தானே இருக்கும் சார் இந்த இடம். நீங்கள் உங்களுடைய பாராட்டுக்கு நன்றி. நான் நல்ல படம் கொடுத்துருக்கீங்க சொல்கிறீங்கல்ல, நல்ல படத்தை தமிழ் சினிமா ஆடியன்ஸ் என்றைக்குமே கைவிட்டதில்லை, நீங்களும் கைவிட்டதில்லை. அதனால் கண்டிப்பாக நீங்கள் கையை தூக்கி இந்த படத்தை கொண்டு வருவீங்க, அதே மாதிரி ஆடியன்ஸும் இந்த படத்தை கையை தூக்கி பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணிடுவாங்க நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன். தமிழ் சினிமாவுக்கு ஆடியன்ஸ் வந்துட்டாங்களே அதை ஃபஸ்ட்டு நம்ம கொண்டாடுவோம். அந்த ஆடியன்ஸை நல்ல சினிமாவை என்றைக்குமே சப்போர்ட் பண்ணுற ஆடியன்ஸ் கண்டிப்பாக ஒரு நொடியும் சப்போர்ட் பண்ணுவாங்க எதிர்பார்ப்போட. நாளைக்கு நல்ல விடிகளுக்காக காத்திருக்கிறேன் சார். பத்திரிகை நண்பர்களுக்கெல்லாம் நன்றி. நான் முதல் வந்து மீனாட்சி அம்மன் கோயில் கான்ட்ராக்ட் தான் முதல் எனக்கு இந்த படத்துக்கு இது சம்மந்தம் இல்லை. 2008 ஒரு படம் ஆரம்பித்தோம், அது வந்து கொஞ்சம் ஒரு இதாக எனக்கு இந்த கணத்தில் அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. 2011 ஒன்று ஆரம்பித்து அது இங்கிட்ட அரைஞ்சிருச்சு. 2024 எனக்கு நல்ல என் தம்பி மணிவர்மன் வந்தார், ஒரு நல்ல கதையை சொன்னார், படம் வந்து பிரமாதமாக வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. எங்களுக்கு மதிப்புக்கு மரியாதைக்குரிய எங்கள் தனஞ்சயம் சார் வந்து இந்த படத்தை நல்லபடியாக ரிலீஸ் பண்ணி எங்கேயோ கொண்டு போய் வச்சுட்டாரு, எனக்கு போதும், ரொம்ப நன்றி, சந்தோஷம். எனக்கு பேச்சு வரல போதும். பார்த்து சினிமாட்டோகிராஃபர் அண்ட் கோ ப்ரொடியூசர், அவரும் ஒரு ப்ரொடியூசர். என்ன 2000 வந்து என்ட்ரி ஆச்சு, அதான் என்ன ஃபஸ்ட் படம்,
அதுக்கப்புறம் நான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தார். சரி ப்ரொடக்ஷன் பண்ணணும், நல்லபடியாக ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணணும்னுலாம் நிறைய ஆசை இருந்துச்சு. அப்போது தான் மச்சின்னா நான் கூப்பிடுவார் டைரக்டர் சாரை. மச்சிக்கிட்ட ஸ்டோரி கேட்கும்போது சரி வயிற்றுலாம்புன்னு உருவாகின மெயின் காரணமே அவர் தான். அங்கேருந்து ட்ராவல் ஆகி வரும்போது வந்து இந்த படம் முழுசாக முடிக்கணும் அந்த ஒரு ஆசை இருந்துச்சு. அப்போது அழகரணன் தான் நம்ம எடுத்துக்கொண்டு வெளியே வந்தார் இந்த படத்துக்கு. ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாச்சு. அதுக்கப்புறம் பிஸ்னஸ்னு ஒரு பெரிய ஒரு மேட்டர் இருக்குது ஒரு படத்தில், அது சொல்லணும். ஏன்னா நம்ம மாதிரி ஒரு புது சின்ன கம்பெனி வரும்போது நிறைய விஷயங்கள் தாண்டி தான் போகணும். ஆனால் தனஞ்சயன் சார் அவரை கும்பிட்டு தான் நம்ம இது சொல்லணும். ஏன்னா அவ்வளோ நமக்கு ப்ரெஷர் கொடுத்துருக்காரு, நம்ம நிறைய பண்ணிருக்காரு. நல்ல ப்ரெஷர் கொடுத்து நல்ல தியேட்டர் வாங்கி தந்து நம்ம படம் எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் சேர்றதுக்கு அவர் ரொம்ப உழைச்சார். அது மாதிரி தான் கேபிள் சங்கர் சார். சார் பார்த்தாரு, ஒரே ஒரு ஃப்ரேமில் அவர் முடிவு பண்ணிட்டார் இந்த படம் வெற்றி அடையும்னு. அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம ஹீரோ சாரும் ஒரு ப்ரொடக்ஷனுக்கு எப்படி அவர் நிற்கணுமோ, இல்லை ஒரு ப்ரொடக்ஷன் சேர்ந்து அவர் எப்படி ஒர்க் பண்ணணுமோ அந்த மாதிரி அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஒர்க் பண்ணார். ஸ்கிரிப்டை பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட்டு கேட்கும்போது நான் முடிவு பண்ணிட்டேன், இதுதான் வயிற்றுலாம்புக்கு முதல் படமாக வரணும். ரொம்ப ஸ்கிரிப்ட் கேட்டிருந்தார். அதுதான் அந்த முடிவு தான். நண்பனுக்காக நான் என்னவோ பண்ணணும் நினச்சோ அது பண்ணிட்டேன். அப்புறமா நம்ம நிறைய எடிட்டு நல்லபடி வேலை செஞ்சுருக்காரு, மியூசிக் டைரக்டரு ஹீரோனாக இருக்கட்டும் அருணாக இருக்கட்டும் எல்லோரும். எனக்கு இந்த மாதிரி பேச தெரியலை, ஆனால் கூட நீங்களும் உங்களை சப்போர்ட்டு எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். நல்லபடியாக எழுதுங்க படத்துக்கு, படம் ஹிட் ஆகணும், எல்லோரும் ப்ரேயர்ஸ் இருக்கணும். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். படம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக, உங்கள் எல்லாருமே பிடிச்சிருக்குங்கிறது நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டில் நல்லாவே தெரியுது. இந்த படத்தை வந்து எடுக்கும்போது படம் ஆரம்பிக்கும் போது ஒரு கனவுல ஆரம்பித்தோம், ஆனால் அது முடியும் போது வேறு ஒரு எக்ஸ்ட்ரீமில் வந்து நின்றுச்சு. ரெண்டாவது படம் ரிலீஸ்க்கு என்ன பண்ண போகிறோம்னு யோசித்தப்போ, பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி யோசித்தப்போ கரெக்டாக வந்து கை கொடுத்தது தனஞ்சயன் சார். அதை எங்களுக்கு கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி எங்களை இந்த கரை சேர்த்து விட்டது கேபிள் சங்கர் சார். இவங்க ரெண்டு பேரும் இல்லை அப்படின்னா இந்த படம் இந்த இடத்துல வந்து நின்றுருக்காது. படம் இன்னமும் வந்து பிஸ்னஸ்ஸு ரிலீஸு அப்படின்னு சொல்லி இன்னும் அந்த போராட்டத்துலேயே தான் இருந்துருக்கோம். படம் முடிச்சிட்டோம், ஆனால் அந்த படம் முடிக்கிறதுக்கு ப்ரொடியூசர்ஸ் ரெண்டு பேருமே பெரிய சப்போர்ட். ஏன்னா ப்ரொடியூசர் சின்ன பட்ஜெட்டு அப்படின்னோடனே இழுத்து பிடிச்சி ஒரு டேரக்டரை கண்ட்ரோல் பண்ணி அந்த மாதிரிலாம் இல்லை. நமக்கு என்ன தோணுதோ நான் இப்படி எடுக்கிறேன், நானும் அவங்களுடைய நிலைமையை புரிஞ்சு ஒரு சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சாச்சு. நல்லபடியாக படம் வந்திருக்கு, நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க. மக்கள்கிட்ட இதை கண்டிப்பாக நல்ல முறையில் பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்க்கணும்னு எல்லாத்தையும் கேட்கிறாரு. தேங்க்யூ. தனஞ்சயன் சார் ரத்தனம் படத்துக்கு வரும்போது விஷால் சார் சொன்னார், இங்கே படம் நிறைய இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை, கதைகள்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் ப்ரொமோஷன் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்க. தனஞ்சயன் சார் தானே வாங்கியிருக்காரு, எவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணியிருக்காரு? நல்லபடியாக பண்ணியிருக்காரு. இப்போ என்ன எனக்கு தெரிஞ்சவங்க, அதாவது நம்ம ஒரு படம் பண்ணும்போது தெரிஞ்சவங்க மட்டும்தான் பேசுவாங்க இல்லையா, தெரிஞ்சவங்க மட்டும்தான் வந்து ஏமாப்பா உங்கள் இது பார்த்தேன் அப்படின்னா, ஆனால் தெரியாதவங்க கூட வந்து கை கொடுத்து உங்கள் படத்தை பற்றி கேள்விப்பட்டேங்க நல்லா இருக்குன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம். அப்போ நம்மளை மீறி ஒரு இடத்துல போய் அடையுது அப்படின்னாலே அது கண்டிப்பாக அடுத்த கட்டமாக மக்கள்கிட்டையும் போய் சேர்ந்துடும். அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, அதை நம்மளும் சார் நம்புகிறேன். நன்றி சார். நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி 300 தேட்டர் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார், எத்தனை தேட்டர் ஒதுக்கியிருக்காங்க? நான் தான் சொல்லணும், அதான் சொல்லலை. எனக்கு வந்து ஒரு 150 ஸ்க்ரீன் வந்தால் போகிறோம் நான் எதிர்பார்த்தேன். இப்போ என்ன ஆச்சுன்னா 130 வந்துடுச்சு நம்மளுக்கு. ஒரு இந்த 20 ஸ்க்ரீன் ஏன் வரலன்னா பயங்கர ப்ரெஷர் இருக்குது. ஆல்ரெடி வந்து கில்லி படுத்து நான் சொன்ன மாதிரி பயங்கர ப்ரெஷரு, எல்லா தெரியறவங்க சொல்கிறாங்க இவ்வளோ டிமாண்ட் இருக்குது செகண்ட் வீக்கெண்டுக்குன்னு சொல்லும்போது பரவாயில்ல பரவாயில்ல, நம்மளுக்கு தேவைப்படுற ஸ்க்ரீன் கிடச்சா போகிறோம், பிக்கப் ஆகிடுச்சுன்னா போகிறோம். இந்த மாதிரி படங்கள்லாம் எப்படின்னா நம்ம வந்து கண்டென்ட் நல்லா டாக் வந்த பிறகு ஆடியன்ஸ் வந்துட்டாங்கன்னா திரையரங்க இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. நிறைய படங்கள் நம்ம பார்த்துருக்கோம், ஆரம்பிக்கும் போது 100 ஸ்க்ரீன் ஆரம்பித்து 300 ஸ்க்ரீனில் போனதெல்லாம் பார்த்துருக்கோம். எனக்கு இந்த படத்து மேலே நம்பிக்கை இருக்குது, அடுத்த 2 வாரம் 3 வாரத்துக்கு இந்த படம் நல்லபடியாக ஓடி பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ண நம்பிக்கையோட காத்துருக்கேன். இப்போ சொல்கிறோம் கில்லி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கேபிள் சேனல் வரையும் அடி அடினு அடித்து தள்ளிட்டாங்க. இப்போ சின்ன படங்கள் புதுசாக வர டேரக்டருக்கு இடம் கொடுக்கல, நீங்கள் சொல்லலாம்ல தனஞ்சயன் சொல்லலாம்ல இடம் கொடுக்கல அதெல்லாம் சொல்லக்கூடாது. எனக்கு இண்டஸ்ட்ரி பொறுத்தவரையும் எனக்கு என்னென்னா நான் தமிழ் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்கு ஆடியன்ஸ் உள்ளே வரணும்னு ஆசைப்பட்றேன். அவங்க மலையாள சினிமா மட்டும் பார்த்துட்டு இருந்தால் பத்தாது, நம்ம தமிழ் சினிமா கொண்டாடணும், தமிழ் சினிமாக்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா தமிழ் சினிமா மக்கள் வந்து பார்க்க ஆரம்பிக்கணும். அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக
கில்லி படமா இருந்தாலும் சரி, இல்ல பில்லா படமா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு நொடியா இருந்தாலும் சரி, இல்ல ரத்தன படமா இருந்தாலும் சரி, நீங்க சந்தோஷம். அதுல நல்ல கண்டென்ட்டா ஒரு நொடி வரும்போது கண்டிப்பா நீங்க எல்லாம் அதை கைவிட மாட்டீங்க, அதே மாதிரி ஆடியன்ஸும் கைவிட மாட்டாங்க. அந்த நம்பிக்கையோட காத்திருக்கிறேன். ஸோ இதுல குறை சொல்றதெல்லாம் நம்ம வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு ஆடியன்ஸ் வரமாட்டாங்களா தெரியுறீங்களா, எதிர்பார்த்துருக்கும் போது ஆடியன்ஸ் வந்திருக்காங்களே அதை ஃபர்ஸ்ட் செலிப்ரேட் பண்ணுவோம். அதுல நம்ம பெனிஃபிட் ஆயிடும். அதுல நம்ம பெனிஃபிட் ஆயிடும். ஜாமா வந்து சரிங்களா, நீங்க ஃபீல்ட்ல பார்க்காத குறைகளும் கிடையாது, நினைகளும் கிடையாது சரிங்களா. இப்போ நீங்கள் 150 தேட்டர் கேட்டுக்கிறீங்க, ஆனால் 150 உங்களுக்கே நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா நீங்கள் உச்சத்தை கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கே வந்து ஒரு 20 தேட்டர் கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. ஏன் அப்படி இல்லை, அதாவது அவங்களே இப்போ ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஸ்க்ரீன் நாங்கள் நேற்றுலேருந்து கேட்டுகிட்டே இருக்கோம், சார் ஒரு ஷோ கொடுங்க அப்படின்னும் போது அதெல்லாம் அவளை பேசல வேணாம். அப்புறம் அவங்க பேச்சுக்கு பிறகு அவர் வந்து நாளைக்கு என்ன ஷோ கொடுத்தாலும் கொடுக்கலாம், அவர் நம்ம என்ன என்னை பற்றி சொல்லிட்டேன். ஸோ அவர் என்ன சொன்னார், சார் 6 ஷோ இந்த படத்துக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்குது சார், உங்களுக்கு எப்படி சார் ஒரு ஷோ கொடுக்குறது, நானே வந்து இதுக்கு 2 ஷோ கொடுத்துருக்கேன் ரத்தனம் படத்துக்கு, இதில் ஒரு ஷோ எப்படி உங்களுக்கு கொடுக்குறதுன்னாரு. சரி பரவாயில்ல சார், படம் நல்லபடியாக வந்த பிறகு நீங்கள் உடனே கொடுங்க, ரெண்டாவது நாள் ரெண்டாவது வாரம் கொடுங்க அப்படின்னா. ஒரு சின்ன உதாரணம் இங்கே சொல்லி முடிச்சுக்கிறேன். மஞ்சுமல் பாய்ஸ் இங்கே வரும்போது செகண்ட் வீக் தான் வந்தது, ஆனால் செகண்ட் வீக் வந்து மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணி 60 கோடி மேலே கலெக்ட் பண்ணிச்சு, 5 வாரங்கள் ஓடிச்சு. அப்போது ஒரு மலையாள படத்தை சப்டைட்டிலோட 60 கோடி நம்ம மக்கள் கொடுத்து ரெடியாக இருக்கும் போது நாங்கள் வந்து செகண்ட் வீக்கில் 300 ஸ்க்ரீன் வந்து அடிச்சு வச்சு தம்சம் பண்ணிவிடுவோம். அந்த நம்பிக்கையோடு இருக்குது ஒரு நொடி படத்துக்கு. ஓகே இல்லை இல்லை, தமிழ்நாட்டில் ஓடிச்சு இல்லை, அந்த ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை வந்து ஒரு இந்த வாரத்தில் எனக்கு 100 ஸ்க்ரீன் தான் இருக்கும். நம்ம பிரதர் சொல்கிறார் கம்மியாக கொடுத்தேன்னு, அடுத்த வாரத்தில் 200 ஸ்க்ரீன், அடுத்த வாரம் 300 பண்ணி நாங்கள் ஜெயிச்சு காமிக்கிறோம். அந்த அளவுக்கு கண்டென்ட் கொடுத்துருக்கோம். தமன் பேசுங்க, இது உங்களுடைய களம், பேசுங்க, தேங்க் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம், ரொம்ப நன்றிங்க. முதல் தடவை என்னோட படம் ஆக்சுவலாக 130 ஸ்க்ரீன் ரிலீஸ் ஆகிறதே எனக்கு பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படங்கள் கடைசி நேரம் வரைக்கும் எங்கள் படங்களே 45 ஸ்க்ரீன் தான் கொடுத்தாங்க கடைசி நாள். ஸோ 130 ஸ்க்ரீன் ஆக்சுவலாக அதான் அதான் அதனால் சார் இப்போ இவ்வளோ ப்ரெஷர் போட்டனால தான் இந்த ஸ்க்ரீன்ஸ் அமைஞ்சிருக்கு. இன்னொன்று, நீங்கள் அந்த படத்துக்கு கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. படம் பார்த்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணது எப்படி இருந்ததுன்னா, இவ்வளோ நாள் நாங்கள் பட்ட கஷ்டம் எல்லாமே வந்து மறந்து போயிடுச்சு. நீங்கள் சொன்ன நம்ப முடியுங்க, இந்த படத்தில் வந்து அந்த சாத்துக்குடி ஜூஸ் போகிறப்ப கடைசி துளி இருக்கும்ல, அது வரைக்கும் பிடிச்சி எடுத்தாச்சு. இன்னமும் நார் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சது மணி. அவருக்கு சொல்லப்போனால் ஒரு ஹெல்த் ப்ராப்ளமே வந்துருச்சு. ஏன்னா விடிய விடிய ஷூட்டிங்கு, அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணது, இவ்வளோ எல்லாருமே இந்த டீம் முழுக்கவே புது டீம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதை சப்போர்ட் பண்ணுறனால என்னென்னா, ஒரு நல்ல படங்களாக அடுத்தடுத்து நாங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றோம். அடுத்து இம்மீடியட்டாக இன்னொரு ஷூட் பண்ணுறோம், அதுவும் நல்லா உங்களை திருப்திப்படுத்துகிற மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டாக தான் இருக்கும். இப்போ தேட்டர் கிடச்சிருச்சு, இப்போ ஆடியன்ஸ் வந்தால் தான் அந்த தேட்டரே சஸ்டெயின் ஆகி எங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் போகும். ஸோ நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, அது நல்லபடியாக நீங்கள் ஆடியன்ஸ்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் ஒரு நல்ல படம் வந்துருமா வராதான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அது கிடச்சிருச்சுன்னா அவங்க நிச்சயம் சப்போர்ட் பண்ணிடுவாங்க. இந்த 3 எங்களுக்கு ஒரு டெஸ்டிங் கிரவுண்ட் மாதிரி தான். சொல்லப்போனால் எக்ஸாம் எழுதுறத விட டென்ஷனாக இருக்குது. இது வரைக்கும் இவ்வளோ டென்ஷன் நானே பட்டதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கே வந்து லைக் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் ஃபார் பாஸ்ட் 3 டேஸ். இல்லை அவர் இருக்கனால கொஞ்சம் தெம்பாக இருக்கும். அப்படி இல்லை அவர் இந்த படம் மூலமாக மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா தமிழ் சினிமாவுக்கு நிறைய ஹீரோக்கள் தேவைப்படலாம். அந்த ஒரு நல்ல ஹீரோவாக தமிழ்குமாருக்கு அடுத்த பிரேக் அமைக்கணும்னா இந்த படம் ஒரு பிரேக் த்ரூ படம். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அடுத்த படம் பண்ணுறாங்க, மணியும் அவரும் சேர்ந்து. அதனால் அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் இந்த படத்தோட வெற்றி. அதுக்காக தான் நாங்கள் ரொம்ப அந்த எஃபர்ட்டுக்காக தான் நிறைய சப்போர்ட் பண்ணோம். தமன் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க, உங்களோட உழைப்புக்கு. சந்தேகம் வாங்க பேசுங்க. மியூசிக் டைரக்டர் இளம் மியூசிக் டைரக்டர் அறிமுகமாறாரு, எப்படி இருந்த அறிமுகம் உங்களுக்கு? அனைவருக்கும் வணக்கம், உடல் நண்பர்களுக்கு வணக்கம். அந்த பேசோ கேட்கும் நம்புறேன். ஸோ நான் பேசுறது கேட்கலையோ, ஆனால் நான் போட்ட மியூசிக் உங்களுக்கு கேட்டுச்சுன்னு நம்புறேன். சூப்பர். அண்ட் உள்ள பார்த்த ரெஸ்பான்ஸ் பார்த்தேன், நீங்கள் கொடுத்த ஒரு சீனுக்கும் அந்த மேட்டர்லாம் வந்து ஆக்சுவலி ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணிச்சு. சில சீன்ஸ்லாம் வந்து எனக்கே கண் கலங்கிடுச்சு, வாவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு வந்து நீங்கள் நல்லா எழுதுறீங்கன்னு நம்புறேன். இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள் எல்லார்ட்டையும் சொல்லுங்கள், ஷேர் தி நியூஸ். தேங்க்ஸ் ஸோ மச். அறிமுகப்படுத்தி அப்போ தான் தெரியும் எல்லாருக்கும். கண்டிப்பாக சார், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி ரொம்ப நல்லா வந்திருக்கு, நீங்கள் பார்த்தீங்க, நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது, எதிர்பார்த்த மாதிரி தான் இருந்தது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எந்த சூர்யா இந்த படத்தோட எடிட்டர்? நினைக்கிறேன் எல்லாரும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த மூவி பண்ணியிருக்கோம்.
நிறைய பேரோட கனவும் இதில் இருக்குது. லைக் எல்லாரும் டைரக்டர் சார் இது 20 இயர்ஸ் கனவு, டைரக்டரோட கனவு. ஸோ எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்கோம். இந்த கண்டென்ட் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாருமே ஃபேமிலியாக போய் பார்க்குற மாதிரி ஒரு படம். கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், போய் தியேட்டர்ஸில் போய் பாருங்கள். மீடியா நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு மக்கள்கிட்ட சேர்க்கணும். தேங்க்யூ. வெரி குட், வெரி குட். எல்லாருக்கும் வணக்கம். சத்தமாக எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்குது. ஸோ எல்லாம் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க உள்ளே இருந்து பார்த்துட்ருக்கிறப்போ. ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த படம் பண்ணியிருக்கோம். நல்லா வந்துருந்துச்சு. நீங்கள் எல்லாருமே நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க. இது கண்டிப்பாக கரெக்டாக மக்கள்கிட்ட போய் சேர்த்துணும்னு சொல்லி தான் எங்கள் எல்லாத்தோட கனவும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நல்லபடியாக எல்லாருக்கிட்டையும் சேர்த்துவீங்க நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச் நரஞ்சயன் சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். எங்களோட படத்தை, நம்மளோட படத்தை சூப்பராக ஆடியன்ஸ் கிட்ட நிறையா எல்லாருமே கேட்குறப்போ ஒரு நொடி ஒரு நொடின்னு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்குறாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். சங்கர் வாங்க பேசுங்க, அவங்களோட பேச முடியல. ஆமாம், அவங்களோட பேசுவாங்க. வா அப்புறம் வீடியோவில் பார்க்குறதுலாம் கேட்பாங்க. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு எனக்கு தெரியும், இந்த படத்துடைய ஹீரோ எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2013 படம் எனக்கு ஒரு டிகேடாக நாங்கள் வழங்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து படங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் நினைக்கிறோம். ஃபார்ச்சுனேட்லி இந்த படம் நான் வந்து ஒரு டப்பிங் ஸ்டுடியோவில் வந்து ஒரு செகண்ட் இந்த ஒரு நொடி பார்த்த படம் தான். ஒரு ஃப்ரேம் நான் டப்பிங் கிளைமேக்ஸில் பேச வாய்ஸ் ஓவர் நான் தான் பேசினேன், ஜட்ஜோட வாய்ஸ் ஓவர் நான் தான் பேச போனேன். அதை ஃப்ரேம் பார்த்தோன்னே முடிவு பண்ணதுக்கப்புறம் படம் பார்த்தோன்னே நான் வந்து நான் சொன்னேன், யாருக்கும் எதுவும் பேசாதீங்க, நான் வந்து யார்கிட்ட பேசி கொடுக்கணும் பிடிக்கிறேன்னு சொல்லி நேராக இவர்கிட்ட வந்து என்ன சொன்னேன், சார் படம் பார்த்துட்டேன், படம் நல்லா இருக்குது, நீங்கள் எடுத்து பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்க்கறதுக்கு கூப்பிட்டேன். அது அடுத்தடுத்து அது கரெக்டாக நடந்துச்சு. ஒரு நல்ல ப்ராஜெக்ட்டு நிச்சயமாக அது போய் சேர வேண்டிய இடத்துக்கு வந்து நிச்சயமாக போய் சேர்ந்துடும். அது அது கடவுள் புண்ணியத்தில் எங்ககிட்ட வரணுமோ, என் மூலமாகவோ, ஜனநாயக சாரமோ, யார் மூலமோ, இப்போ எல்லோரும் உங்கள் மூலமாக இந்த படம் வந்து பப்ளிக்கு போகணும், பெருசாக போகணும். எனக்கு தெரியும் நம்ம வந்து இங்கே நிறைய படங்களை பற்றி பார்க்குறோம், பேசுகிறோம், எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அந்த படத்துடைய ரிசல்ட்டை பற்றி நம்ம பேசுவோம். பட் உங்களெல்லாம் பார்த்து நான் பேசும்போது இந்த படத்துக்கு ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட் தான் கிடச்சிருக்குன்னு நம்புறேன் நான். ஸோ கீப் ரைட்டிங்கை பொறுத்து இமீடியட்லி இந்த நிமிஷத்துலேருந்து எங்கள் ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் எழுதுங்க. எழுதுனா நாளை காலையில் வந்து எங்களுக்கு தியேட்டர்ஸில் கூட்டம் வரும். கூட்டம் வந்துச்சுன்னா 130 ஸ்க்ரீன்றது 160 ஸ்க்ரீன் நாளைக்கே ஆகிடலாம். ஸோ வித் ஆல் யுவர் சப்போர்ட் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்படி சப்போர்ட் பண்ணுறதுனால நல்ல நல்ல படங்களை நான் கூட தேடி கண்டுபிடிச்சி மக்களை கொடுக்கலாம். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. கூட என்ன பண்ணுறது, நன்றி. ஒரே யாரு நடிகராக, இல்லைப்பா அவர், அவரில் இந்த படத்தில் இல்லை. ரசிகர்களுக்கும் இந்த படத்துடைய கிளைமாக்ஸ் என்ன, யார் குற்றவாளி, நான் இன்டர்வெல்லே கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்லாம் போடாதீங்க. இந்த படத்துடைய அந்த சஸ்பென்ஸை கடைசி வரையும் மெயின்டைன் பண்ணுங்கள். அந்த கேரக்டர் நடிச்சவங்களாம் நாங்கள் சில பேர்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாமே இருக்கோம் இந்த படத்தில், உங்களுக்கு உங்கள் முன்னாடி கூட அறிமுகப்படுத்தல. இந்த ஒரு நொடி முதல் எங்களுக்கான இந்த படத்துக்கான வெற்றியை கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஊடகங்களுக்கு இருக்குது, நாளைக்கு ஆடியன்ஸ் பார்க்குற ஆடியன்ஸுக்கு இருக்குது. இங்கே வந்திருந்து இந்த படத்தை இவ்வளோ சிறப்பாக இப்போ சப்போர்ட் பண்ணி கொடுத்தவங்க எல்லோருக்கும் நன்றி. வெங்கடேஷ் பிஆர்ஓக்கு நன்றி. வெங்கடேஷ் ஒரு இளம் பிஆர்ஓ, அவருடைய முதல் படமாகவே இந்த படம் வெற்றி படமாக நல்ல படமாக அமைஞ்சிருக்கு. உங்கள் சப்போர்ட்லாம் வெங்கடேஷ்க்கு இருக்கணும். ஏன்னா வெங்கடேஷ் இன்னும் அடுத்தடுத்த படம் வெற்றி படமாக கொடுத்து அவருடைய பிஆர் ஒர்க்கில் சக்ஸஸ் ஆகணும். உங்களுடைய சப்போர்ட் எனக்குமே எங்களுக்கு இருக்கணும். வேண்டிக் கேட்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நிமிஷம்